ஹே படீஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலாஸ் வாய்ஸ் நான் உங்கள் பாலா பேசுகிறேன் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் தான் என்னோடய எண்ணம் ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லா பேரும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மேற்கொண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிராட்டியூடு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ அதாவது நன்றி உணர்வு நன்றி எழுததோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டுக்கிறோம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்கும் நன்றி எழுதுறதுக்கு உண்டான பயன்கள் என்ன என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸோ நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நன்றி எழுதணும் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ காலையில் டெய்லி உடனே நன்றி எழுதுகிறோம் ஒரு மேக்சிமம் அஞ்சு நிமிஷத்தில் நன்றி எழுதுகிறோம் பத்து வாக்கியத்துலேருந்து ப பதினஞ்சு வாக்கியம் எழுதணும் நன்றி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு நாளையில் காலையில் எந்திரிச்ச உடனே மொதல் வேலையாக நன்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அன்னையோட நாளை நம்ம பாசிட்டிவாகிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த நாள் ஃபுல்லாக நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு நம்மளோட அந்த நாள் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு நாளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலை நேரம் தான் அதுவும் எந்திரிச்ச உடனே நம்ம அந்த ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்தில் என்ன விஷயம் பண்ணுறோமோ அந்த விஷயந்தான் நம்மளோட நாளோட ரூட்டை டிசைட் பண்ணும் ஸோ அந்தனால் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நன்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நான் நம்ம அந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த நாளை தயார்படுத்துகிறோம் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ செகண்டு என்ன அப்படின்னா நம்ம நன்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இல்லாத விஷயங்களை நம்ம அங்கே மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் கம்மியாகுது இல்லையா ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம அடுத்தவங்களையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம குறை சொல்கிறது கம்மியாகுது நமக்குள்ள ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா ஸோ குறை சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம் கம்மியாகுது ரெண்டாவது மூணாவது விஷயம் அப்படிங்கிறப்ப நம்ம நன்றி எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக நன்றி எழுதுகிறோம் ரெகுலராக நன்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோம் இல்லையா அந்த அந்த நாள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட மெயின் கோல் என்னவோ அதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது அது நாலாவது விஷயம் நம்ம நன்றி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட நமக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற இந்த மூணு விஷயமும் நமக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப நம்மளோட லைஃப்பை நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அதாவது நம்மளோட வாழ்க்கையோட கோணத்தை நம்ம வேறு விதமாக பார்ப்போம் அப்படின்ட்டு அர்த்தம் நம்ம வாழ்க்கையவே ஒரு விஷயம் மாற்றுது அப்படின்னா அதில் மொதல் படிக்கட்டு என்ன அப்படின்னா கிராட்டிடியூடு நன்றி எழுதுறது மட்டும்தான் ஸோ நன்றி எழுதுறதில் இத்தனை விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் ஸோ அதனால் நன்றி எழுதுறத ஒரு சின்ன ஃபார்மாலிட்டியாக எழுதுறது இல்லாமல் அது ஒரு ரொட்டீனாக ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலமாக நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் என்னோடய ரிக்வஸ்டேஷனாக வச்சுக்கிறேன் ஸோ நன்றி எடுதது தான் நீங்கள் ரொட்டினை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நன்றி எழுதுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நடக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு போனால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யாருக்கும் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து மற்றொரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை பாலா நன்றி